அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குவனேந்திரன் ரோஜன். நான் மல்லாவி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையிலே இந்து சமய பாட ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்று தரம் 11 கல்வியற்கின்ற சைவநிறை பாட மாணவர்களுக்கான பரீட்சைக்கு இலகுவாக முகம் கொடுக்கின்ற வகையிலே சில பாடப்பரப்புகளை செய்யலாம் என வந்திருக்கின்றேன். துணுக்காய் வலிய கல்வி அலுவலகத்தினுடைய ஆதரவோடு, குளுக்காய் வலிய கல்வி பணிமையிலே இருக்கின்ற கண்ணனி வலய நிலையத்தினுடைய அனுசரணையோடு இந்த வகுப்பினை தொடங்குவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையாகவே இது மாணவர்களுக்கு நிறைந்த பிரயோசனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பரீட்சையிலே மாணவர்கள் தோற்றுகின்ற போது இலகுவான பகுதிகளோடு அல்ல இலகுவாக எப்படி நாங்கள் பரீட்சைக்கு தோற்றலாம், சைவநிறை பாடத்திலேயாவது உச்ச புள்ளிகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு என்பது எமது வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. மிகவும் இலகுவான ஒரு தலைப்பிலே இலகுவான முறையிலே உங்களுக்கு நான் இந்த பாடப்பிறப்பினை கூறலாம் என இருக்கின்றேன். அந்த வகையிலே நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு வந்து ஆன்மீக மார்க்கங்கள். அதாவது இந்து சமயத்தவர்களுடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஆன்மீக மார்க்கத்தை சார்ந்தது. பழைய புத்தகங்களிலே அதை சொல்கிறார்கள் ஆன்மீக விடுதலைக்குரிய வழிகள் என்று. இன்று புதிய பிறப்பிலே தரம் 10 11 நாங்கள் எடுத்து நோக்கினால் புதிய பிறப்பிலே ஆன்மீக மார்க்கங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஆன்மீக மார்க்கங்களிலே பல வகையான பாடப்பரப்புகள் இருக்கின்றது. அந்த பாடப்பரப்புகள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்த்து அதை கற்கின்ற போது கிட்டத்தட்ட 15 to 17 வரையான புள்ளிகளை காப்போதா சாதாரண பரீட்சையிலே பெற்றுக் கொள்ள முடியும். கடந்த கால வினாப்பத்திரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் பகுதி 1 அதிகளவான வினாக்களும் பகுதி 2 1-2 வினாக்களும் அதாவது 10 12 புள்ளிக்குரிய வினாக்களும் வருடாவிடம் காப்போதா சாதாரண பரீட்சைக்கு இந்த ஆன்மீக மார்க்கங்கள் சார்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மீக மார்க்கங்கள் என்றால் என்ன, ஆன்மீக விடுதலைக்குரிய வழிகள் என்றால் என்ன? ஒரு ஆன்மாவானது தன்னுடைய நிலையில இருந்து, அதாவது எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன என்று சொன்னால், நாங்கள் வாழ்வியலோடு இணைந்து இறைவனை அடைவோம். அந்த இறைவனை அடைவதற்காக பல மார்க்கங்களை எமது முன்னோர்கள் மூதாதையர்கள் சமய பல இலக்கியங்களிலே சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் எவ்வளவுதான் ஆன்மாவானது எவ்வளவு நிலவிலே சென்றாலும் நாங்கள் ஆன்மீக மார்க்கங்களை கடைபிடிக்கின்ற போது சிறந்தவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முடியும், நல்ல மனமுடையவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். எமது வாழ்வியலோடு சம்பந்தமான ஒரு தலைப்பாக இருக்கின்றபடியால் இது நாங்கள் வாழ்நாளிலே கடைபிடிக்கின்ற போது பரீட்சைக்கு மட்டுமல்ல வாழ்வுக்கும் அது சிறந்ததாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே ஆன்மீக மார்க்கங்கள் பார்ப்போம். ஆன்மீக மார்க்கங்கள் எமது பாடப்பரப்பிலே இருக்கின்ற ஆன்மீக மார்க்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக ஆன்மீக மார்க்கம் என்றால் நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீர்கள், என்ன புதிய விடயமாக இருக்கின்றது ஆன்மீக மார்க்கம் என்றால் என்ன என்னவாக இருக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருப்பீர்கள். எமது பாடப்பரப்பிலே இருக்கின்ற ஆன்மீக மார்க்கங்களிலே முதலாவதாக நாங்கள் சொல்லுவது விரதங்கள். இந்த விரதங்கள் என்பது ஆன்மீக மார்க்கங்கள். இரண்டாவதாக நான் சொல்லுவது சைவ முழுமைய பண்புகள், சைவ முழுமைய பண்புகள் அல்லது முழுமைய பண்புகள். மூன்றாவது விடயம் குருலிங்க சங்கம வழிபாடு. குருலிங்க சங்கம வழிபாடு. நான்காவது விடயங்கள் சிவசின்னங்கள், சிவசின்னங்கள். இதை இப்பொழுது சொல்லுகின்றார்கள் சிவசின்னங்களுக்கு இப்பொழுது தரம் 10 வேறு பெயர் வந்திருக்கின்றது சொல்றார்கள், சைவ சாதனைகள் என்று சொல்லப்படுகிறது. சைவ சாதனை. அடுத்தது திருச்சை. அடுத்ததாக சைவ நாட்பாதங்கள். இங்க பாருங்க, இதுல வந்து ஆன்மீக மார்க்கம் ரீதியில தரம் 10 11 புத்தகத்தில் இருக்கின்ற வழிகள்ல பாத்தீங்கன்னா தெரியும், விரதங்கள், சைவ உளமிய பண்புகள், குருலிங்க சங்கம வழிபாடுகள், சிவசின்னங்கள் அல்ல சைவ சாதனைகள், திருச்சைகள், சைவ நாட்பாதங்கள் போன்ற பல வகையான பகுதிகளாக இந்த ஆன்மீக மார்க்கங்கள் தரம் 10 11 புத்தகத்திலே பிரித்து பிரித்து போடப்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் கடைபிடிக்கின்ற மார்க்கங்களாக இருக்கின்றது. உதாரணமாக சைவ சமயத்தவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு மார்க்கத்தை சாதாரணமாக கடைபிடிப்பார்கள், இதில் ஏதோ ஒரு மார்க்கத்தை நாளாந்தம் கடைபிடிப்பார்கள்.
இந்த மார்க்கங்களை கடைபிடிப்பதன் ஊடாக வாழ்வியலோடு மட்டுமன்றி நாங்கள் தர 11 தோற்றப்படுகின்ற அந்த சைவநிலை பாட பயிற்சியிலே சிறந்த ஒரு பருவத்தை பெறுவதற்கான மார்க்கங்களாகவே இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் முதலாக பார்க்க போகின்ற மார்க்கம் இந்த விரதங்கள். விரதங்கள் என்றால் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் விரதம் என்றால் என்ன. விரதங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் தரம் 10, 11 ஐந்தாம் பாடத்தில் இருக்கின்றது. பல விரதங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விரதங்களை கடைபிடிக்கின்ற முறைகள் சொல்லப்படுகின்றது. அந்த விரதங்களை கடைபிடிப்பதால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பயன்கள் பற்றியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தரம் 10, 11 புத்தாதிரி ஐந்தாம் பாடத்திலே பார்த்தீங்களாக இருந்தால் அந்த விரதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. விரதம் என்றால் என்ன? இந்த விரதம் என்பதற்கு ஆர்வமான சரியான வர இலக்கணத்தை கொடுத்திருக்கின்றார். விரதம் என்றால் மனம் குறைவழி போகாத நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் 3 இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல். இறைவனை நாங்கள் மெய்யன்போடு வழிபட வேண்டுமாக இருந்தால் அல்ல மனதை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அங்கு சொல்லப்பட்ட விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். மனம் பொறிவழி போகாத இந்த 5 பொறிகளிலிருந்து நீங்காது இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் உணவை விடுக்க வேண்டும் அல்லது சுருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மனம் வாக்கு காயம் இந்த உள்ளத்தாலும் உடலாலும் சொல்லாலும் இறைவனை வழிபட்டு வழிபடுவதூடாக நாங்கள் சிறந்தவர்களாக வாழலாம் என்பது என்னுடைய கருத்து. விரதங்களை கடைபிடிப்பதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பலன் இருக்கின்றது. பல விரதங்கள் பல பலன் தரும் விரதங்களாக இருக்கின்றது. இப்ப கன்சஷ்டியா இருக்கலாம், கேதாரகௌரி விரதமா இருக்கலாம், அல்ல ஆவணி சௌத்தியா இருக்கலாம், அல்ல விநாயக சஷ்டியா இருக்கலாம், அல்ல புரட்டாய சனியா இருக்கலாம், அல்லது கேதாரகௌரி அல்லது வரலட்சுமி விரதமா இருக்கலாம். இதுகள் வந்து விரதங்கள் மட்டுமல்ல, விரதங்களை கடைபிடிப்பது மட்டுமல்ல, வாழ்வியல்ல இறைவனால் கிடைக்கின்ற பல பலாபங்களை தருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப விரதம் என்றால் என்ன என்பது எங்களிடம் வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருப்பதால் அந்த பகுதியில வருகின்ற கேள்விகளை நாங்கள் இலகுவாக செய்ய முடியும். அதற்கு உதாரணமாக பிரிட்டாய்சனி விரதம் என்றால் என்னென்ற ஒரு கேள்வி வரலாம். அல்ல விரதங்கள் ஏதாவது திதியை தந்துவிட்டு அந்த திதி எந்த காலத்துக்கு விரதத்துக்குரியது என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இப்படியான பகுதிகளை நாங்கள் கற்பதன் ஊடாக இலகுவாக பெற்றுக்கொள்ளும் பகுதி ஒன்றிலே விரதங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கு. உதாரணமாக பல காலங்களிலே வந்து கொண்டிருக்கிற விரதம் என்றால் உங்களுக்கு தெரியும் உறவினருக்குரிய விரதங்கள் இருக்கின்றது, பிதர்களுக்குரிய விரதங்கள் இருக்கின்றது. இறைவனுக்குரிய விரதங்கள்ல நாளுக்கு விரதம், கிழமை விரதம், மாத விரதம், வருடத்துக்கு ஒரு முறை பிடிக்கின்ற விரதங்கள் இருக்கின்றன. பிதர்களுக்குரிய பல வகையான விரதங்கள் இருக்கின்ற அதிலே மிகவும் சிறப்பானது உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை சித்திரை பௌர்ணமி. இந்த ஆடி அமாவாசை சித்திரை பௌர்ணமி என்ற வினாக்கள் பல விரதங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. தந்தையை இழந்தவர்கள் கடைபிடிக்கின்ற விரதம், தாயை இழந்தவர்கள் கடைபிடிக்கின்ற விரதம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் 1, 2 இந்த விரதங்கள் பகுதி ஒன்றிலே வந்து கொண்டிருக்கு. அல்லது ஒரு இறைவனை சொல்லி போட்டு அந்த இறைவனுக்கு இந்த விரதம் சிறப்பானது இது. அல்ல ஆவணி சமர்த்தி விரதம் இப்போது கடைபிடிக்கப்படுகின்றது. அல்ல விநாயக சஷ்டி விரதம் எந்த தேதியிலே கடைபிடிக்கப்படுகின்றது. இப்படியான வினாக்கள் வந்து பகுதி ஒன்றிலே தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. பகுதி 2 பார்த்தீங்களா தெரியும் விரதம் என்றால் என்ன என்ற நேரடியான கேள்வியாக விரதம் என்பதன் பொருள் என்ன என்று 3 நேரடியான கேள்விகளே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த விரதங்களில் ஏதாவது விரதத்தை சுட்டி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உதாரணமாக கன்சஷ்டி விரதம் இந்த காலத்தில் எந்த தேதியிலே கொண்டாடப்படுகின்றது, அல்ல விரதங்களால் கிடைக்கின்ற நன்மை தீமைகள் இவையெல்லாம் பாடப்பிறப்பிலே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயம் அல்ல, நம்முடைய வாழ்வியல் ரீதியாக கற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயம். வாழ்வியல் ரீதியாக இதை கற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் பரீட்சைக்கு மட்டுமல்ல வாழ்க்கையிலேயும் நாங்கள் சிறந்த 300 உதாரணம் உள்ளவர்களாக நடக்க முடியும் என்பதுதான் கேட்கும். அடுத்த பாதிக்காதிரி சமய விளிமைய பண்புகள் வாழ்வியல் எப்படி எங்களை ஆன்மீக விடுதலைக்கு இட்டு செல்கின்றது. ஒரு மனிதன் மனித இனமாக பிறந்தவன் விளிமைய பண்புகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் மிருகங்கள் கடைபிடிக்கின்ற அளவு கூட எங்கள்ட மனித விளிமைய பண்புகள் விழுந்து கொண்டு ஆடு மாடு போன்ற பல மிருகங்களும் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒன்றுக்கு பின் ஒன்றாக கூட்டமாக ரோட்டிலேயோ அங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒற்றுமை இழந்து பல வகையான பண்புகள் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த சமய விளிமைய பண்புகளை நாங்கள் சரியாக கடைபிடிக்கின்ற போது மனிதன் மனிதனாக மட்டுமல்ல தெய்வீக நிலைக்கு மட்டும் செல்லலாம் என்பது ஊடாகத்தான் இந்த தரம் 10, 11 உங்கள் சமய விளிமைய பண்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விளிமைய பண்பு என்றால் என்ன? நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்குரிய விளிமையம் என்ன இருக்கின்றது என்பதை நாங்களே கேட்டு பார்க்கணும். விளிமைய பண்பு என்றால் என்ன? ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைப்பவை எல்லாம் விளிமைய பண்பு. அவனை தெய்வீக நிலைக்கு இட்டு செல்லும். சரியாக இந்த விளிமைய பண்புகளை கடைப்பிடித்தான்னா தெய்வீக நிலைக்கு இட்டு செல்லும். பார்த்தீங்கன்னா உதாரணமாக அன்பு என்னும் ஒரு விளிமைய பண்பு இருக்கிறது. அன்பு என்றால் என்ன? எங்களுக்கு தெரியும் நாங்கள் சாதாரணமாக மனித வாழ்க்கையை கடைபிடிக்கின்ற பாசத்தை அன்பு என்று சொல்லுவோம், காதலை அன்பு என்று சொல்லுவோம். இந்த அன்பு பற்றி ஏதாவது இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதா?
இரக்கம் பற்றி ஏதாவது இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருந்தா இதெல்லாம் நாங்கள் கற்பித்து தேர வேண்டிய பாடங்கள் அல்ல. இது எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கின்ற பாடங்கள். இதை கொண்டு வந்து 10-15 புத்தகத்திலே போட்டிருந்தார்கள். நாங்கள் கற்று தேர வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கின்ற பண்புகள் குறைந்து கொண்டு போகின்றது. எங்களோட சமய ஒழுங்கிய பண்புகள் அற்று போய் கொண்டிருக்கின்றது. அவற்றை மெருகூட்டும் முகமாக இங்கே பாடப்பரப்பிலே போடப்பட்டிருக்கின்றது. இந்த விழுமிய பண்புகளூடாக பல ராமாயணம் மகாபாரதம் போன்ற பல வகையான கதைகளை கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறார்கள் என்று அதில் இந்த கதாபாத்திரத்தை யாராவது வாசித்து நாங்கள் அந்த பாத்திரத்தின் பண்புகளை பெற வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவருடைய திருக்குறளிலே பல பாடங்களை போட்டிருக்கின்றார்கள். பல வகையான புராண கதைகளையும் ஐதீக கதைகளையும் கொண்டு தந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதை நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக உண்மையாகவே இந்த சமய விழுமிய பண்புகளை நாங்கள் பாடப்புத்தாத்திலே படித்தோ அல்லது அதை பெற்றுக்கொண்டோ நாங்கள் கடைபிடிப்பதல்ல. எங்கள் வாழ்வியலே சமய விழுமிய பண்புகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்ல பண்புகள் என்னவென்றால் என்பதை உணர்கின்ற போது அது பாட பரீட்சையில் மட்டுமல்ல எங்களது வாழ்வியலையும் நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. இதெல்லாம் இலகுவான பகுதிகள். இதெல்லாம் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். அடுத்த பார்த்தது குருலிங்க சங்கம வழிபாடுகள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதுவும் ஆன்மீக விடுதலைக்குரிய வழிகளிலேயே உண்டு. குரு லிங்க சங்கம வழிபாடு முதல் இந்த மூன்று வழிபாடுகளும் ஒரு மூன்று வழிபாடுல ஏதாவது ஒரு வழிபாட்டை நாங்கள் கடைபிடித்தால் ஆன்மா ஆன்மீக விடுதலைக்குரிய வழிகளை அடையும். நல்ல பண்புகளை பெறும் ஒரு மனிதன் நல்ல பண்புகளை பெறுவான். உதாரணமாக குரு என்றால் பாருங்க, சாதாரணமாக நாம் பாடசாலைகளில் எங்களை கற்பிக்கின்றவரை குரு என்று சொல்கின்றோம். எவ்வளவு நாங்கள் பாடசாலையை கற்பிக்கின்ற குருவை எப்படி மதிக்கின்றோம் என்று எவ்வளவு தூரத்துக்கு மதிக்கின்றோம் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் கற்கின்ற நீங்களே யோசிச்சு பார்க்கவன நீங்கள் இந்த குரு என்றவரை எப்படி நீங்கள் மதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குரு என்றால் குற்றத்தை நீக்குவர் என்று இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குரு என்றால் அஞ்ஞானத்தை போக்குபவர், எங்கள் மனதில் எழுகின்ற சந்தேகங்களை தீர்ப்பவர். குரு என்பவருக்கு நாங்கள் எப்பவுமே குருவை உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்க வேண்டும். தாய் தந்தைக்கு பின் குருவை வைத்திருக்கின்றார்கள், தெய்வத்துக்கு முன் குருவை வைத்திருக்கின்றார்கள். இறைவனே குருவாக வருவான் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்து சமயத்தவர்கள் ஒருவருடைய நம்பிக்கையும் இறைவனே குருவாக வருவான். இந்த குரு வழிபாட்டிலே முக்தி அடைந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். குரு என்றால் எப்படி உதாரணமாக தெரியும், மாணிக்க வாசகர் பொன்பொருள் வேண்ட செல்கின்ற போது குருந்தமர நிலையிலே இறைவன் குருவாக வந்து ஞான உபதேசங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வேதாக மந்திர கருத்துக்கள் குருந்தமர நிலையை சீடர்களோடு ஓதுகின்ற போது அந்த ஒலியின் சத்தம் வந்து மாணிக்க வாசகருடைய காதலே விழுகின்ற போது தான் சென்ற வேலையை மறந்து அந்த குருவிடம் போய் கற்பதற்காக சென்றார். குருவுக்குள்ள மதிப்பு, குருவுக்குள்ள மதிப்பு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நான் குருவை வழிபடுகின்ற போது உதாரணமாக நாங்கள் பாடசாலைகள் தெரியும் நாயன்மார்களுடைய குரு பூசணி தினங்களை செய்கின்றோம். சைவ சமய பெரியார்கள் ஆரம்பநாதர் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் போன்ற பல பெரியவர்கள் குரு பூசணங்களை கொண்டாடுகின்றோம். என்னத்துக்காக அதை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி சென்ற குருவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாகவும் அந்த குருவை வணங்குகின்ற போது எங்களை அறியாமலே நாங்கள் கற்கின்ற எங்கள் நாங்கள் தெளிவுபடுகின்றவர்களுக்கு நாங்கள் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கணும் என்ற சிந்தனை ஊடாக வளர்ப்பதற்காக இந்த குரு வழிபாட்டை செய்கின்றோம். குரு என்பவர் எங்களிடம் பற்றி இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை போன்ற மலங்கள் பிடியிலே நாங்கள் சிக்கி இருக்கின்ற போது எங்களுக்கு ஞானம் என்கின்ற பல விடயங்களை எங்களுக்குள் புகுத்தி அந்த நிலையிலே இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வார். ஏதாவது பிரச்சனை வருகின்ற போது அல்ல ஏதாவது எங்களுக்கு துன்பம் பெறுகின்ற போது நாங்கள் குருவிடம் சென்று அதை பற்றி சொல்லுகின்ற போது எங்களை சரியான ஒரு விளக்கத்தையும் சரியான ஒரு அதிலிருந்து ஒரு விடுபடுகின்ற தன்மையையும் தந்து கொள்வோம். நாங்கள் குருவை சரியாக பற்றி பிடித்தோமாக இருந்தால் அவர் எங்களை ஞான நிர்வகிக்கு இட்டுச் செல்வார். எவன் ஒருவன் குருவை மதிக்கின்றானோ அவன் சமுதாயத்தில் சிறந்தவனாக இருப்பான். எவன் ஒருவன் குருவை வணங்குகின்றானோ அவன் சமுதாயத்தில் சிறந்தவனாக மட்டுமின்றி அவன் தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லப்படுவான். இதெல்லாம் நாங்கள் பாடப்பரப்பிலே போட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்போ வளர்ந்து வருகின்ற காலத்திலே இந்த பண்புகள் பண்பாடுகள் எங்கள் மாணவர் மத்தியிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. அதை வளர்க்கும் நோக்கோடு குரு வழிபாட்டை போட்டுக்கொண்டார்கள். இங்க லிங்கம் என்றது, லிங்கம் என்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் சிவலிங்க பெருமானை எங்களோட முழுமக் கடலாகிய சிவபெருமானை லிங்க வழிபாட்டின் மூலம் நாங்கள் வணங்குகின்றோம். இந்த லிங்கம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள், அதாவது தோற்றத்திற்கும் ஒடுக்கத்துக்குமான இடம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த லிங்கத்துக்கு பல பெயர் சொல்லியிருக்கிறார்கள், பானம் என்றிருக்கின்றார்கள். இது ஏன் இந்த லிங்க வழிபாட்டை நாங்கள் செய்ய வேண்டும், அதாவது ஒருவன் தனது மனநிலையில இருந்து ஒரு மனிதனை மனிதாக மதிக்கின்ற போது இறைவனை நாங்கள் இவன் இறைவனை மதிக்கின்ற இறைவனின் மீது பயபக்தியும் அன்பும் கொண்டிருக்கின்றானோ அவன் வந்து பாவ செயல்களை செய்ய மாட்டான்.
அவனுக்கு பல வகையான விழுமிய பண்புகளும் தானாகவே வரும். அவன் அன்பு இரக்கம் பல வகையான இரக்கமான அந்த விழுமிய பண்புகள் எல்லாம் இந்த இறைவனை வழிபடுகின்ற போது அவனுக்கு தானாகவே வரும். லிங்க வழிபாட்டை செய்தவர்கள் பலர் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் சாக்கிய நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார். அவர் வேற்று மத துறவியாக வைதீக மத துறவியாக இருந்தாலும் அவர் இந்து சமய உண்மைகளை கேட்டு தேர்ந்தார். வைதிக மதத்தில் இருக்கிற வேதாகமங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவர் அவதீக மதத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செய்வார் சொன்னால் அவர் இறைவனை வணங்கி விட்டு தான் உணவருந்துவார். ஒரு நாள் உணர்ந்த செல்கிறவர் இறைவனை வணங்குவோம் என்று பார்க்கின்ற போது அவருடைய மத துறவிகள் வந்திருந்தார். உடனடியாக என்ன செய்தார் சொன்னால் அவர் சிவலிங்க பெருமானவை கற்களால் எரிந்து பூக்களால் எரிந்து வழிபடாமல் சிவலிங்கத்தின் மேல் கற்களால் எரிந்து வழிபட்டார். அந்த கற்களால் இருந்த அந்த கற்களை இறைவன் பூவாவை ஏற்றுக்கொண்டான். பூவாவை ஏற்றுக்கொள்கின்ற போது அவனுடைய மனநிலையை பார்த்து இறைவனை நாங்கள் எப்படி என்றாலும் வணங்கலாம் என்போது நாங்கள் நிறைய படைத்து நிறைய செய்து கடவுளுக்காக செய்து செய்து அப்படி இப்படி வணங்கணும் அல்ல. சிவபெருமானை அதான் சொல்லுவான், ஒரு துளி நீரும் ஒரு பூவேனும் எடுத்து இறைவன் மேல் வைத்து வணங்கினாலும் அதுவும் மிகப்பெரிய அன்பாக இறைவன் ஏற்றுக்கொள்வான். இறைவன் பல ஆடு அதிசயமான பல விடயங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் வந்து தனக்கு ஆடம்பரம் அதிசயம் அதிசயம் ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு இதுதான் வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி இறைவனை வணங்குது. இந்த லிங்க வழிபாட்டில் பலர் புத்தி அடைந்திருக்கிறார். உதாரணத்தில் உங்களுக்கு மார்க்கண்டேயருடைய கதை தெரியும், உங்களுக்கு சண்டேஸ்வர நாயனாருடைய கதை தெரியும். சிவருமான சிவலிங்கத்தை சிவனாகவே நினைத்து உயிரூட்டி வழிபட்டார்கள். அந்த வழிபாட்டினூடாக நாங்கள் புத்தி அடையலாம் என்று இந்த லிங்க வழிபாடு சொல்லுங்க. அடுத்த சங்கம் வழிபாடு, நாங்கள் நேரடியாக எங்களோட சமுதாயத்தில் சங்கம் வழிபாடுல இப்போ ஓரளவு கண்டு கொண்டிருக்கோம். கொஞ்சம் சங்கம் வழிபாடுகள் எங்களோட பிரதேசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து போய் கொண்டிருக்கோம். நாம உதாரணமாக சங்கமம் என்றால் என்பதையும் சிவனடியார் கூட்டம். சிவனடியார்களை சிவனாக வழிபடும், சிவனடியார்களை சிவனிடம் செல்கின்றவர்களை யாத்திரையாக செல்கின்றவரை நாங்கள் சிவனாக நினைத்து வழிபடுகின்ற போது அங்கே என்ன தோன்றுகின்றது என்று சொன்னால் எங்களிடம் இருக்கின்ற அதை நான் எனது என்கின்ற அகங்கார பண்பு அற்று போகும். எங்களது விழுமிய பண்பு தானாக ஒருவருடைய பாதத்தை இடையே விழுந்து வணங்குகின்ற போது எங்கள் அடக்கம் என்ற விழுமிய பண்பு தானாக வரும். அப்ப நீங்கள் சங்கம வழிபாட்டை செய்கின்ற போது சிவனடியாரை நாங்கள் வணங்குகின்ற போது உதாரணமாக கேள்வி வந்து சங்கமம் என்றால் என்று கேள்வி வந்திருக்கின்ற எத்தனை சங்கமம் என்றால் சிவனடியார். அதாவது சிவனடியார்களை சிவனாக நினைத்து வழிபடுவது அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஆவுரித்து திண்டுடலும் புலேரையிலும் கங்கைவார் சடையற்கு அன்பராகி அவர் கண்டியில் நான் வணங்கும் தெய்வம். ஒருவன் மானை விரித்து அல்லது உயிரினங்களை கொன்று தின்பவனாக இருந்தா என்ன, அவன் அதை விற்பவனாக இருந்தா என்ன, இல்லை அதிலே அவன் கீழ்பட்டவனாக இருந்தா என்ன, அவன் சிவனை வணங்குகிறவனாக இருந்தால், அவன் சிவனை தெய்வமாக வணங்கி கொண்டிருப்பவனாக இருந்தால் அவனே நான் வணங்குகின்ற தெய்வம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் கண்ணப்ப நாயனாருடைய கதையில அவர் இறைச்சி வைத்து இறைவனை வழிபட்டார். அங்கே வேட்டையாடி அங்கே கிடைத்த இறைச்சிகளில் சுட்டு அதில் டேஸ்டான நல்ல சுவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டே சிவனுக்கு வைத்து வழிபட்டார். சிவன் அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப இறைவன் வந்து இப்படித்தான் இதைத்தான் தருணம் என்று யோசிப்பதில்லை. அவர் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அப்படியானவர்களை நாங்கள் வழிபடுகின்றது மிகவும் சிறந்தது. அப்படியானவர்களை வழிபடுகின்ற போது எங்களுக்கு நட்பண்புகள் எங்களை அறியாமல் எங்களுக்கு வரும். எங்களுக்கு வரும் மட்டுமில்லாது நாங்கள் பரீட்சையில் பாருங்க, நாங்கள் எங்களை வாழ்க்கையிலே சாதாரணமாக கடைபிடிக்கின்ற விஷயத்தை இங்கே பாடப்பிறப்பாக போட்டிருக்கின்றார்கள். இதை கடைபிடிக்கிறதுல என்ன, இதை வந்து கடைபிடிக்காட்டும் மனதிலே நினைத்து பாருங்கள். இந்த கேள்விக்குரிய அப்படியெல்லாம் சிம்பிளாக அழிக்கணும், இதெல்லாம் பெரிய கஷ்டமான பகுதிகள். இதெல்லாம் இலகுவாக விடையளிக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளினூடாக பகுதிகளை என்னது சொல்லு, சாதாரண ஒரு மனிதன் அப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியான வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதிகள் சொல்லும். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா நாளாக நான் கடைபிடிக்கிறேன் சிவசின்னங்களை சைவ சாதனைகள் என்று போட்டிருக்காங்க. இந்த சிவசின்னங்கள்லே சாதாரணமாக ஒன்றை நாங்கள் வளமையா திருநூறு காலங்களுமே சிவசிவான் திருநூறு பூசுறோம். இப்ப சாதாரணமான நேரங்களில் இதை கடைபிடிக்கின்ற விஷயம், இதை நாங்கள் பூசுவதனோட சிவசின்னங்களை கடைபிடிக்கணும்டாக எப்படி ஆன்மீக விடுதலை அடையலாம், அல்ல ஆன்மா எப்படி ஆன்மீக விடுதலை அடையணும், சிவசின்னங்கள் என்றா என்னென்ன கல்வி கேட்டால் அவங்களை தெரிஞ்சிருக்கணும் சொன்னா இது இந்த சமயம் வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டது. இதையும் நாங்கள் பாடப்பரப்பிலே போட்டிருக்கிறார்கள். இதையும் பயிற்சிக்கு கேள்வி வர போன்றது இதுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்கின்ற வகையில் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்ப சிவசின்னங்கள் என்றால் என்ன, சிவசின்னங்களுக்குள்ளே அடங்குபவை எப்படி, சிவசின்னங்களிலே நாங்கள் நாளாந்தம் கடைபிடிக்கின்றது என்ன, இவற்றை நாங்கள் கடைபிடிப்பதன் கூட உங்களுக்கு முத்தி கிடைக்குமா, அல்ல நாங்கள் ஆன்மீக விடுதலை அடையலாமா
என்ற சிந்தனைகள் பல இருக்கின்றன.